ஆயிரம் ரூபாய் வணக்கம். போன வழியில் நம்ம பார்த்தோம்னா, நம்ம லாஸ்ட்டாக வந்து இன்வெல்யூட்ஸ் அண்ட் எவால்யூட்ஸ் பார்த்துருப்போம். இன்வெல்யூட்ஸ் எவால்யூட்ஸ் கடைசி இப்போ இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ், ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ், ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. மூணு இதுக்குமே நம்ம ஸ்பெரிக்கல், நம்ம ஏற்கனவே வந்து நம்ம யூனிட் ட்ரையாட்ஸ் பார்த்துருக்கோம். டி என் பி, டேஞ்சன்ட், பிரின்சிபல் நார்மல், பை நார்மல், இந்த மூணுக்குமே ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் சொல்லுவாங்க. ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் ஆஃப் டேஞ்சன்ட், ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் ஆஃப் பிரின்சிபல் நார்மல், ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் ஆஃப் பை நார்மல், இந்த மூணுக்குமே நம்ம ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் கண்டுபிடிப்போம். ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் அப்படிம்பாங்க. டேஞ்சண்ட்டுக்கும் கண்டுபிடிப்போம், பிரின்சிபல் நார்மலுக்கும் கண்டுபிடிப்போம், பை நார்மலுக்கும் கண்டுபிடிப்போம். அப்போ இந்த ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இப்போ ஒரு கர்வு எடுத்துக்கலாம், ஏதோ கர்வு இருக்கு, இதில் நம்ம ஒரு பாயிண்ட், ஏதோ ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறோம். இதை ஆர்ஜினை பொறுத்து இதோடைய பொசிஷன் வெக்டாரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஓபி வெக்டார். ஆர்ஜினை பொறுத்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓபி வெக்டார்னு சொல்லுவோம். அக்கார்டிங் டு த ஆர்ஜின் த பொசிஷன் வெக்டர் ஆஃப் பி இஸ் ஓபி வெக்டார் சொல்லுவோம். இப்போ இந்த பாயிண்ட் வந்து மூவிங் பாயிண்டாக இருந்து வச்சுக்கலாம். அப்போ இதோடைய லோக்கஸ், இதோடைய மூவிங் பாயிண்ட் பியோடைய லோக்கஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட் வந்து பிங்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ஓபி ஈக்குவல் டு யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் டி. யூனிட் டேஞ்சன்ட் வெக்டார் டிக்கு இந்த பாயிண்ட் பிங்கிற பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டார் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, யூனிட் டேஞ்சன்ட் வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்படி இந்த யூனிட் டேஞ்சன்ட் வெக்டாருக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய பாயிண்டோடைய லோக்கஸ், பாயிண்டோடைய லோக்கஸை தான் ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டிவ்ஸ் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படிம்பாங்க. அப்போ அந்த பாயிண்டோட அந்த பாயிண்ட் பொசிஷன் வெக்டார் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, டேஞ்சன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது இல்லாமல் என்ன சொல்லுவாங்க, இந்த லோக்கஸ் எப்போதுமே யூனிட் ஸ்பியரில் தான் லை ஆகும்னு சொல்லுவாங்க. யூனிட் ஸ்பியர், யூனிட் ஸ்பியரில் தான் லை ஆகும். அந்த யூனிட் ஸ்பியரில் லை ஆகிறதுனால தான் இதுக்கு பேர் ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ் அப்படின்பாங்க. இது யூனிட் வெக்டார், அதனால் இது யூனிட் ஸ்பியரில் லை ஆகும் கூட ஆகச்சுக்கலாம் நீங்கள். அப்போ ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் ஆஃப் டேஞ்சன்ட்னா ஒரே வார்த்தையில் என்ன சொல்கிறாங்கன்னா, த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் ஹூஸ் பொசிஷன் வெக்டார், ஹூஸ் பொசிஷன் வெக்டார் ஓபி வெக்டார் ஈக்குவல் டு டி. அப்போ யூனிட் டேஞ்சன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்க ஒரு பாயிண்டோட லோக்கஸை தான் ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் ஆஃப் டேஞ்சன்ட் அப்படிம்பாங்க. அது கண்டிப்பாக யூனிட் ஸ்பியரில் தான் லை ஆகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்போ ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் ஆஃப் பிரின்சிபல் நார்மல்னா இதே பாயிண்ட் தான், த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் ஹூஸ் பொசிஷன் வெக்டார் ஈக்குவல் டு பிரின்சிபல் நார்மல் என். அப்போ ஒரு பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் இன்னுக்கு ஈக்குவலாக இருந்து அதோட லோக்கஸை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் ஆஃப் பிரின்சிபல் நார்மல், பிரின்சிபல் நார்மலுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய பாயிண்டோட லோக்கஸ் அதுவும் கண்டிப்பாக யூனிட் ஸ்பியரில் தான் லை ஆகும்பாங்க. அடுத்து ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் ஆஃப் பை நார்மல், த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட் ஹூஸ் பொசிஷன் வெக்டார் ஓபி வெக்டார் ஈக்குவல் டு பைநார்மல் ஈக்குவல் டு யூனிட் பைநார்மல் வெக்டார் பி. அப்போ ஒரு பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் பிக்கு ஈக்குவலாக இருந்து அந்த பாயிண்டோட லோக்கஸை தான் ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் ஆஃப் பைநார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் வரப்ப ரொம்ப கஷ்டமான பாயிண்டே கிடையாது. ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் வந்துட்டாலே அந்த ஒரு பாயிண்டோட லோக்கஸை தான் ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் சொல்லுவாங்க. அப்போ ஸ்பெரிக்கல் இண்டிஸ் ஆஃப் டேஞ்சன் சொல்லணும்னா அந்த பாயிண்டோடைய பொசிஷன் வெக்டார் டிக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டிஸ் ஆஃப் பைநார்மல் சொல்லணும்னா அந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் இன்னுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டிஸ் ஆஃப் பைநார்மல் சொல்லணும்னா அந்த பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் பிக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டிஸ் ஆஃப் டேஞ்சன்ட் எடுத்துக்கலாம். ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டிஸ் ஆஃப் டேஞ்சன்ட் உதாரணத்துக்கு சொல்கிறோம், பிங்கிற ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்டோட லோக்கஸ், இந்த லோக்கஸ் வந்து யூனிட் ஸ்பியரில் ஐயா இருக்கும். இதுக்கு நம்ம என்ன செய்யலாங்க, இந்த பாயிண்ட்ல நம்ம டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கலாம்.
binormal principal normal வரையறோம் binormal வரையறோம் இப்போ இந்த p ஓட லோகஸ் இந்த p வந்து எதுக்கு இந்த பொசிஷன் வெக்டர் எதுக்கு ஈக்குவலா t க்கு ஈக்குவலா இருக்கு p ஓட பொசிஷன் வெக்டர் அப்ப இதுக்கு நம்ம டான்ஜென்ட் வரையறோம்னா இந்த லோகஸ் p ஓட லோகஸ்க்கு நம்ம டான்ஜென்ட் வரையறோம்னா அது வந்து இந்த பைனார்மலுக்கு ஈக்குவலா இருக்கு பைனார்மலுக்கு பேரலலா இருக்கும்னு சொல்வாங்க ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் டான்ஜென்ட்ல அப்ப இதோட இந்த ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ்ோட டான்ஜென்ட் t1 னு வச்சிட்டோம்னா t1 இஸ் பேரலல் டு இந்த கர்வோட பிரின்சிபல் நார்மலுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்வாங்க தி டான்ஜென்ட் ஆஃப் ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் டான்ஜென்ட் அதாவது தி டான்ஜென்ட் ஆஃப் ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் டான்ஜென்ட் இஸ் பேரலல் டு தி principal normal of the curve c அப்படி சோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் டான்ஜென்ட் பொறுத்தவரைக்கும் அடுத்து ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் பைனார்மல்ல பாத்தீங்கன்னா டான்ஜென்ட் வெக்டார் ஆஃப் தி ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் பைனார்மல் அத t1 னு சொல்வோம் அப்ப t1 னா யூனிட் டான்ஜென்ட் வெக்டார் ஆஃப் spherical indicators of binormal அப்ப இந்த யூனிட் டான்ஜென்ட் வெக்டார் t1 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்கன்னா மைனஸ் ஆஃப் n இங்க டான்ஜென்ட் இஸ் parallel to n ன்னு பார்த்தோம் spherical டான்ஜென்ட்ல spherical indicators of binormal என்ன சொல்வாங்கன்னா t1 minus n பாங்க அடுத்து ds1 ds sigma பாங்க அப்ப அந்த spherical indicators அப்படினு வர்றப்ப அதோட டெஃபினிஷன் ரொம்ப ஈஸி டேஞ்சன்ட் ஸ்பெரிக்கல் ஆஃப் டேஞ்சன்ட் த லோகஸ் ஆஃப் பாயிண்ட் ஹூஸ் பொசிஷன் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு t ஸ்பெரிக்கல் ஆஃப் பைனார்மல்னா n ஸ்பெரிக்கல் டிஸ்டன்ஸ் ஆஃப் bn னா op ஈக்குவல் டு p அடுத்து டேஞ்சன்ட்ல இந்த பாயிண்ட் ஆ வச்சுக்கறீங்க ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் டேஞ்சன்ட் டேஞ்சன்ட் அந்த si ஆஃப் டேஞ்சன்ட்க்கு டேஞ்சன்ட் வரஞ்சோம்னா அது இந்த கர்வோட பிரின்சிபல் நார்மலுக்கு பேரலலா இருக்கும்னு சொல்வாங்க அடுத்து எஸ்ஐ ஆஃப் பைனார்மல் ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் பைனார்மல்ல அந்த ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் பைனார்மலோடைய யூனிட் டேஞ்சென்ட் வெக்டார் வந்து மைனஸ் n க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்வாங்க அடுத்து ds1 ds பார்த்தா சிக்மா கிடைக்கும் சிக்மாங்கிறதுனாலங்க தி ரேடியஸ் ஆஃப் டார்சியான் கிடைக்கும்னு சொல்வாங்க இது வந்து நமக்கு ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் பொறுத்த அளவுக்கு சிம்பிள் தான் அப்ப ஆ வச்சுக்கலாம் சிம்பிளான பாயிண்ட்ஸ் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம 2019ல ஒரு क्वेश्चन கேட்டாங்க ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் 2019ல பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் அதாவது என்ன கேட்டாங்கன்னா டார்சியன் கண்டுபிடிக்கிறது ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் பைனார்மலுக்கு டார்சியன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து நமக்கு 2019 டிஆர்பில क्वेश्चनா கேட்டாங்க அப்ப நீங்க என்ன செய்யணும்னா கர்வேச்சர் டார்சியன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எதுக்குனா இன்வொல்யூட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இன்வொல்யூட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் டான்ஜென்ட் பைனார்மல் பிரின்சிபல் நார்மல் இதுக்கெல்லாம் வந்து கர்வேச்சர் டார்சியன் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கர்வேச்சரும் கர்வேச்சர் அண்ட் டார்சியன் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்வொல்யூட் இன்வொல்யூட்டோடது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இன்வொல்யூட் ரெண்டாவது ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் டேஞ்சென்ட் அடுத்து ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் பைனார்மல் அடுத்து ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் பிரின்சிபல் நார்மல் பிரின்சிபல் நார்மல் இதோட கர்வேச்சர் டார்சியன் கண்டுபிடிக்கிறது முக்கியமான கேள்வி தான் நமக்கு முக்கியமான க்வெஸ்சன்ஸ் இன்வொல்யூட்னு வர்றப்ப இந்த இன்வொல்யூட் தெரிஞ்சுக்கிட்டா அது மூணு தான் வரிசையா நம்ம கொண்டு வந்துடலாம் இன்வொல்யூட் ஆக வச்சுக்கிட்டோம்னா இந்த ஸ்பெரிக்கல் இன்டிகேட்ஸ் ஆஃப் டேஞ்சென்ட்டும் கர்வேச்சரும் கண்டுபிடிக்கிறது ஈஸி ஸ்பெரிக்கல் இன்டிகேட்ஸ் ஆஃப் டேஞ்சென்ட்டும் ஸ்பெரிக்கல் இன்டிகேட்ஸ் ஆஃப் பைனார்மல் கண்டுபிடிக்கிறது ஈஸி இந்த மூணு தான் ஒரே மாதிரி இருக்கும் இந்த பிரின்சிபல் நார்மலுக்கு தான் கொஞ்சம் மாறுதலாக வரும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணுக்குமே இந்த மூணுதுமே வந்து ஈஸியாக நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இன்வொல்யூட்டோட கர்வேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வேணும்னா என்ன சொல்றாங்கன்னா கப்பா ஒன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கப்பா ஸ்கொயர் டவு ஸ்கொயர் பை கப்பா இன்ட்டு சி மைனஸ் எஸ் கப்பா இன்ட்டு சி மைனஸ் எஸ்
கப்பா ஸ்கேர் டவு ஸ்கேர் பை கப்பா இன்டு சி மைனஸ் எஸ் பாங்க இன்வலிட்டோட கர்வேச்சர் ஃபார்முலா. டார்சியான் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டி ஒன் ஈக்குவல் டு கப்பா டவு டேஸ் மைனஸ் கப்பா டேஸ் டவு பை கப்பா சி மைனஸ் எஸ் இன்ட்டு கப்பா ஸ்கொயர் பிளஸ் டவு ஸ்கொயர்னு வரும். அப்போ நல்லா வச்சுக்கோங்க, இன்வெலிட்டுன்னு வர்றப்ப கப்பா கர்வேச்சர் கண்டுபிடிக்கிறது கப்பா ஸ்கொயர் பிளஸ் டவு ஸ்கொயர் கப்பா சி மைனஸ் எஸ் டவு ஒன் ஈக்குவல் டு கப்பா டவு டேஸ் மைனஸ் கப்பா டேஸ் டவு பை கப்பா இன்ட்டு சி மைனஸ் எஸ் கப்பா ஸ்கொயர் டவு கப்பா ஸ்கொயர் பிளஸ் டவு ஸ்கொயர். இதில் அப்படியே சி மைனஸ் எஸ்ஸை தூக்கிட்டோம்னா செர்க்கிள் ரேடியஸ் ஆஃப் டேஞ்சன் கிடச்சிடும். சி மைனஸ் எஸ்ஸை மட்டும் எடுத்துட்டோம்னா அப்போ ஸ்பெரிக்கல் ரேடியஸ் ஆஃப் டேஞ்சன்ட் வேணும்னா இதில் இருந்து சி மைனஸை மட்டும் எடுத்துருங்க, கப்பா ஒன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கப்பா ஸ்கொயர் பிளஸ் டவு ஸ்கொயர் பை கப்பா சி மைனஸ் எஸ் மட்டும் வராது. இதுக்கு அதேமாரி சி மைனஸ் எஸ் மட்டும் வராது, டவு ஒன் ஈக்குவல் டு கப்பா டவு டேஸ் மைனஸ் கப்பா டேஸ் டவு பை கப்பா இன்ட்டு கப்பா ஸ்கொயர் பிளஸ் டவு ஸ்கொயர்னு வரும். அடுத்து எதுக்கு வேணும்னா இந்த இதில் கப்பா இருக்கிறதெல்லாம் டவுன் போட்டுருங்க, டவு இருக்கிறதெல்லாம் கப்பான்னு போட்டால் இது கிடச்சிடும். அப்போ இதுக்கு என்ன வரும்னா கப்பா ஒன் ஈக்குவல் டு டவு ஸ்கொயர் பிளஸ் கப்பா ஸ்கொயர் பை டவு, கப்பா இருக்கிறதெல்லாம் டவுன் போட்டுறோம் டவு இருக்கிறதெல்லாம் கப்பா போட்டுரும். அதே இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் டவு ஒன் ஈக்குவல் டு அப்போ நாங்கள் வரும் டவு கப்பா டேஸ் மைனஸ் டவு டேஸ் கப்பா பை டவு இன்ட்டு கப்பா ஸ்கொயர் பிளஸ் டவு ஸ்கொயர். அப்போ இந்த மூணு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாரி தான், இங்கே சி மைனஸ் எஸ் வரும் இதுக்கு சி மைனஸ் எஸ் வராது, இதில் கப்பா இருக்கிறதுல டவு டவு இருக்கிறதுல கப்பா போட்டால் பை நார்மல் கிடச்சிடும். இந்த மூணு தான் ஆவச்சுக்கிறது ஈஸி. 2019 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, த டார்சியான் ஆஃப் த ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டிவ்ஸ் ஆஃப் த பைநார்மலிஸ் டவு ஒன் ஈக்குவல் டு டவு கப்பா டேஸ் மைனஸ் கப்பா டேஸ் டவு கப்பா டேஸ் டவு டேஸ் கப்பா பை டவு கப்பா ஸ்கொயர் பிளஸ் டவு ஸ்கொயர் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்படியே கேட்டிருந்தாங்க நமக்கு 2019 தேதியில் இப்போ ரேஷன் நடந்தது. அடுத்து லாஸ்டா ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டிவ்ஸ் ஆஃப் பிரின்சிபல் நார்மல் வேணும். அப்போ இதில் கப்பா ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு கப்பா ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா கப்பா ஸ்கொயர் பிளஸ் டவு ஸ்கொயர் ஹோல் கியூப் பிளஸ் இந்த இதுக்கு ஹோல் கியூப் வரும் இந்த இதுக்கு ஸ்கொயர் வரும் கப்பா டவு டேஸ் மைனஸ் கப்பா டேஸ் டவு தி ஹோல் ஸ்கொயர் பை இது அப்படியே கீழே வந்திருக்கும் கப்பா ஸ்கொயர் டவு ஸ்கொயர் கியூப் ஹோல் கியூப் இதாக வச்சுக்கலாம். அடுத்து இதே இது டவு ஒன் வேணும்னா இது கொஞ்சம் லென்த்தாக போகும், இந்த தான் அப்படியே டிஃபரன்சியேஷன் ஆக வச்சுக்கோங்க, இதுக்கு டிஃபரன்சியேஷனா அப்படியே ஆக வச்சுக்கிட்டு ஈஸியாக கொண்டு வந்துடலாம். முன்னாடி மூணு வரும் த்ரீ கப்பா கப்பா டேஸ் பிளஸ் டவு டவு டேஸ் கப்பா கப் கப்பா கப் கப்பா கப்பா டேஸ் டவு டவு டேஸ் இன்ட்டு கப்பா டேஸ் டவு மைனஸ் கப்பா டவு டேஸ் பிளஸ் கப்பா ஸ்கொயர் பிளஸ் டவு ஸ்கொயர் இன்ட்டு கப்பா டவு டபுள் டேஸ் மைனஸ் கப்பா டபுள் டேஸ் இன்ட்டு டவு பை கீழே பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே ஒரு கியூப் கப்பா ஸ்கொயர் டவு ஸ்கொயர் தி ஹோல் கியூப் கப்பா ஸ்கொயர் பிளஸ் டவு ஸ்கொயர் தி ஹோல் கியூப் பிளஸ் கப்பா டவு டேஸ் மைனஸ் டவு கப்பா டேஸ் தி ஹோல் ஸ்கொயர்னு வரும். இந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும், மித்தபடி இந்த மூணுமே ஈஸியாக நம்ம ஆவச்சுக்கலாம். இதெல்லாம் முக்கியமான ஃபார்முலாஸ், கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, 2019 இந்த கொஸ்டின் இருந்தாங்க, அதனால் இதை ஃபுல்லாகவே நீங்கள் நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது நமக்கு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பார்த்த பிறகு நம்ம சரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க, இப்போ ஏதாவது ஒரு கர்வு கொடுத்துட்டு அந்த கர்வுக்கு ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் கண்டுபிடிங்க, ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிங்க, ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் ஆஃப் பைநார்மல் கண்டுபிடிங்க, ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் ஆஃப் பிரின்சிபல் நார்மல் கண்டுபிடிங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சால் போதுங்க, டி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதான் ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் ஆஃப் டேஞ்சன்ட், என் வெக்டார் கண்டுபிடிச்சோம்னா அதான் ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் ஆஃப் பிரின்சிபல் நார்மல், பி வெக்டார் கண்டுபிடிச்சோம்னா அதான் ஸ்பெரிக்கல் இண்டிகேட்டரிஸ் ஆஃப் பைநார்மல். இப்போ உதாரணத்துக்கு ஃபைண்ட் த
spherical indicatrix of circular helix அப்ப நமக்கு இந்த சர்க்கிள் கிரேஸ் இது ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் கண்டுபிடிச்சு சொல்றாங்க நமக்கு சர்க்கிள் கிரேஸோட ஈக்குவேஷன் தெரியும் r a cos u a sin u b u அப்ப t வெக்டார் n வெக்டார் b வெக்டார் கண்டுபிடிச்சோம்னா அத ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் டான்ஜென்ட் பை நார்மல் பிரின்சிபல் நார்மல்னு சொல்லிரலாம் அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் t கண்டுபிடிக்கணும் tங்கிறது யூனிட் டான்ஜென்ட் வெக்டார் t னா நமக்கு என்னன்னு தெரியும் r டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு s u இந்த u ல இருக்கு இத டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு s பண்றப்ப என்ன கிடைக்கும் மைனஸ் a sin u a cos u b இங்க s ஓடது இல்ல பாராமீட்டர் அப்ப என்ன வரும்ங்க du by ds du by ds னு வரும் இப்போ நமக்கு du by ds ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சுனா t ஓட வேல்யூ t வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் அந்த du by ds ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு யூனிட் டான்ஜென்ட் வெக்டார் இருக்கு இத t அப்ப யூனிட் டான்ஜென்ட் வெக்டார ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் t ஸ்கொயர் equal to 1 அப்ப இந்த ரிசல்ட் வச்சு ஸ்கொயர் பண்ணுவோம் ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் a ஸ்கொயர் sin ஸ்கொயர் u plus a ஸ்கொயர் cos ஸ்கொயர் u plus b ஸ்கொயர் into du by ds d whole square equal to t ஸ்கொயர் போட்டுறோம் t ஸ்கொயர் வேல்யூ என்ன தெரியும் 1 t ஸ்கொயருக்கு பதிலா என்ன போட்டுறலாம்னா 1 னு போடுறலாம் அப்ப இது இங்க கொண்டு வந்துட்டோம்னா ds இங்கட வரப்ப ரெசிப்ரோக்கல் வந்துரும் ds by du the whole square equal to a ஸ்கொயர் காமன் எடுத்து sin ஸ்கொயர் u plus cos ஸ்கொயர் u 1 னு போட்டோம்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் அப்ப இந்த ஸ்கொயர் இங்கட வந்தா கூட ds by du equal to root of a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் வந்துரும் நமக்கு தேவை du by ds அப்ப இது ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 1 by root of a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் வந்துரும் அப்ப நமக்கு தேர்ஃபோர் t வெக்டார் ஈக்குவல் டு என்ன தெரிஞ்சிருச்சுனா t க்கு இந்த du by ds இருக்கு பல 1 √a² + b² போடுறலாம் அப்ப - a sin u a cos u b by √a² + b² இது t வெக்டார் அப்ப இத வந்து ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் டான்ஜென்ட் t வெக்டார் என்ன தெரியும் நமக்கு ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் டான்ஜென்ட் தெரியும் அடுத்து என்ன வேணும் ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் பிரின்சிபல் நார்மல் n வேணும்னா அப்ப நமக்கு என்ன சொல்ல n கண்டுபிடிக்கிறதுக்கு t டேஸ் ஈக்குவல் நமக்கு என்ன தெரியும் கப்பா n பை செரட் ஃபரட் ஃபார்முலா t டேஸ் ஈக்குவல் டு கப்பா n தெரியும் அப்ப இது இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் இன்னொரு தடவை s பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா t டேஸ் வேணும் t இந்த இருக்கு t டேஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா அப்ப -a cos u -a sin u 0 into du by ds by root of a square plus b square னு வரும் அப்ப இந்த du by ds க்கு பதிலா நாம என்ன போடலாம் 1 by root of a square plus b square அப்ப root of a square plus b square இன்னொரு root of a square plus b square போறப்ப a square plus b square வந்து ரூட் கேன்சல் ஆகி அப்ப t dash kappa n equal to இதுல a வ கூட காமன் எடுத்துட்டீங்கன்னா a by a square plus b square into உள்ள என்ன இருக்கும் minus cos u minus sin u 0 னு இருக்கும் அப்ப கப்பாக்கு பதிலா என்னன்றிருக்கு இதுதான் கப்பாவோட வேல்யூ இது கப்பாவோட வேல்யூ இது என்னோட வேல்யூ அப்ப இதுல இருந்து கர்வேச்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஈஸியா t dash equal to நம்ம ஏற்கனவே சர்க்கிள் ரேடியஸோட கர்வேச்சர் என்னன்னு பாத்துங்க a by a square plus b square னு பாத்துறோம் அப்ப இது கப்பா இது n அப்ப தேர்ஃபோர் n வெக்டார் equal to minus cos u minus sin u 0 அப்ப இத வந்து ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆ பிரின்சிபல் நார்மல் அடுத்து ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் டான்ஜென்ட் கண்டுபிடிச்சிட்டோம் si ஆஃப் டான்ஜென்ட் கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்து si ஆஃப் ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டர்ஸ் ஆஃப் பிரின்சிபல் நார்மல் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ கடைசியா b வேணும் ஸ்பெரிக்கல் இன்டிகேட்ஸ் ஆஃப் பை நார்மல் b equal நமக்கு என்ன தெரியும் t cross n b equal to t கண்டுபிடிச்சிட்டோம் n கண்டுபிடிச்சிட்டோம் t cross n பார்த்தா b கிடைச்சிரும் அப்ப t cross n equal to i j k t ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா இங்க √ of
equal to 1 by root of a square plus b square I j k minus a cos u t minus a sin u a cos u b epadina minus a cos u minus a sin u 0 inda a varadu enduku vandu a varadu minus cos u minus sin u 0 ipo b easy a kandupidichiralam appa b equal to 1 by root of a square plus b square into I paathamna idha vittala appa ellaa 0 aayira appa plus b sin u comma minus idhu 0 aayira appa minus b cos u kadaisila idha paakkarappa a sin square u a cos square u nu varum a va common eduthittu sin square u plus cos square u equal to 1 nu potrom appa b vector nu kandupidichitom idha b vector யூனிட் பைனார்மல் அப்ப இந்த யூனிட் பைனார்மலுக்கு ஈக்குவலா இருக்கிறது தான் ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டிவ்ஸ் ஆஃப் பைனார்மல் அப்ப இதா வந்து ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டிவ்ஸ் ஆஃப் பைனார்மல் அப்ப இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் டிஸ்க் ஆஃப் டான்ஜென்ட் ஒரு கர்வ் கொடுத்துட்டு ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டிவ்ஸ் ஆஃப் டான்ஜென்ட் பிரின்சிபல் நார்மல் பைனார்மல்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி டி வெக்டார் என் வெக்டார் பி வெக்டார் கண்டுபிடிச்சீங்கன்னா அதே என்னதுங்க ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டிவ்ஸ் ஆஃப் டான்ஜென்ட் ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டிவ்ஸ் ஆஃப் பைனார்மல் அண்ட் ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டிவ்ஸ் ஆஃப் பிரின்சிபல் நார்மலா இருக்கும் இது ஒரு ஈஸியான சம் பார்த்து வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்ட்ரசெனிக் ஈக்குவேஷன் இதுக்கு அடுத்து என்ன வரும்மா நமக்கு இன்ட்ரசெனிக் ஈக்குவேஷன் இதுக்கு அடுத்து நாம பார்க்க போறது இன்ட்ரசெனிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க இன்ட்ரசெனிக் ஈக்குவேஷன் ஆர் நேச்சுரல் ஈக்குவேஷன் இன்ட்ரசெனிக் ஈக்குவேஷன் ஆர் நேச்சுரல் ஈக்குவேஷன் பாங்க இன்ட்ரசெனிக் ஈக்குவேஷன் ஆர் நேச்சுரல் ஈக்குவேஷன் இது நம்ம பழைய டிஆர்பில கேட்ட क्वेश्चन அப்ப இன்ட்ரசெனிக் ஈக்குவேஷன் நேச்சுரல் ஈக்குவேஷன்னாலே கர்வேச்சரியும் டாரிசியானியும் ஆர்க் லெந்தோட ஃபங்ஷனா எழுதிட்டாலே போதும் The curvature and torsion, the kappa and tau, be written as function of arc length. அப்போ இதுதான் வந்து இன்டர்செனிக் ஈக்குவேஷன் பாங்க. அப்போ kappa equal to some function of x, tau equal to சம் ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ் ஆ மாத்த முடிஞ்சா இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் இன்டர்செனிக் ஈக்குவேஷன் பாங்க இன்டர்செனிக் ஈக்குவேஷன் பாங்க அப்ப இதல சிம்பிளான பாயிண்ட் என்ன பாயின்னா கர்வேச்சரியும் டார்சியானியும் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்க் லெந்தா எழுத முடிஞ்சா அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் இன்டர்செனிக் ஈக்குவேஷன் இதல எப்படி டிஆர்பி क्वेश्चन கேட்டாங்கன்னா இஃப் தி கர்வேச்சர் அண்ட் டார்சியான் பீ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்க் லெந்த் then the equation is dash அப்படிங்கறாங்க அப்ப கர்வேச்சரியும் டார்சியானியும் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்க் லெந்த் எழுத முடிஞ்சனா அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் இன்ட்ரசெனிக் ஈக்குவேஷன் அப்படிம்பாங்க ஒரே பாயிண்ட் அவ்வளவுதான் இன்ட்ரசெனிக் ஈக்குவேஷன்னா the curvature and torsion should be written as the function of arc length அப்படி நான் வச்சிட்டா முடிஞ்சது அடுத்து பாத்தீங்கன்னா கன்கரண்ட் கர்வ்ஸ்ம்பாங்க இதுல கன்கரண்ட் கர்வ்ஸ் கன்கரண்ட் கர்வ்ஸ் மாங்க அப்ப C and C1B கன்கரண்ட் கர்வ்ஸ்னா then this implies C and C1 have same intrasonic equation same intrasonic equation அப்ப கன்கரண்ட் கர்வ்ஸ் இருக்குது எந்த கர்வ்ஸ்க்குலாம் இன்ட்ரசெனிக் ஈக்குவேஷன் ஈக்குவலா இருக்கோ அந்த கர்வ்ஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்வாங்கன்னா கன்கரண்ட் கர்வ்ஸ்ன்றோம் அப்ப அந்த இன்ட்ரசெனிக் ஈக்குவேஷனோ கன்கரண்ட் கர்வ்ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ஸ்பெரிக்கல் டிஸ்ட் ஆஃப் ஸ்பெரிக்கல் இன்டிகேட்டிவ்ஸ் பார்த்தோம் அதுக்கு அடுத்து இன்ட்ரசெனிக் ஈக்குவேஷன் பார்த்தோம் இதுக்கு அடுத்து என்ன சொல்வாங்கன்னா பெர்னார்ட் கர்வ்ஸ் பெர்னார்ட் கர்வ்ஸ்னு சொல்லி டிஃபைன் பண்ணிப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது
Bernatos. Bernard Caruso mbanga. அப்ப எந்த கருஸ் இப்ப ரெண்டு கருஸ் எடுத்துக்கிட்டு இப்ப கரு இருக்கு இந்த ரெண்டு கருவுக்குமே பிரின்சிபல் நார்மல் சேமா இருக்கு அதாவது இப்ப ஒரு கரு எடுத்துக்கிறோம் இந்த கருவுக்கு நம்ம டேஞ்சென்ட் வரையலாம் பிரின்சிபல் நார்மலும் வரையலாம் பை நார்மலும் வரையலாம்னு பார்த்தோம் அப்ப டேஞ்சென்ட் பிரின்சிபல் நார்மல் பைனார்மல் பிரின்சிபல் நார்மல் பைனார்மல் இப்போ இந்த பிரின்சிபல் நார்மல் ஆஃப் ஒன் கர்வ் இஸ் பிரின்சிபல் நார்மல் ஆஃப் another கர்வ் n1 t1 b1 அப்ப இந்த கர்வோட பிரின்சிபல் நார்மல் இந்த கர்வுக்கும் பிரின்சிபல் நார்மலா இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா என்னன்னா தி பிரின்சிபல் நார்மல் ஆஃப் ஒன் கர்வ் இஸ் பிரின்சிபல் நார்மல் ஆஃப் another கர்வ் அப்படி இருந்தா இந்த கர்வ் இது வந்து காமா இது காமா 1 வச்சிட்டோம்னா அண்ட் காமா 1 இஸ் கால்ட் தி பெர்னார்ட் கர்வ்ஸ் அப்ப பெர்னார்ட் கர்வ்ஸ்னா ஒரே வார்த்தை என்ன சொல்லலாம் பெர்னார்ட் கர்வ்ஸ்ன்றப்ப தி கர்வ்ஸ் ஹேவிங் சேம் பிரின்சிபல் நார்மல் The curves having same principal normal. That is the main point. The curves having same principal normal is called as Bernard curves. அப்ப காமா காமா உங்களுக்கு வந்து principal normal same இருக்கறனால இது என்னன்னு சொல்வாங்கனா Bernard curves னு சொல்வாங்க. அப்ப Bernard curves னாலே definition என்னன்னா எந்த கர்வுக்குலாம் principal normal same இருக்கோ அந்த கர்வுக்கு பேரு தான் Bernard curves னுறாங்க. அப்ப இதுல வந்து என்னன்னு சொல்வாங்கனா Gamma 1 is Bernard associate or Bernard mat of gamma garu gamma n bang appa Bernard garu endha garu kala principal normal same avurdho andha garu's per da Bernard curves easy appa indhadhula இந்த பாயிண்ட் P இதோட கரஸ்பாண்டிங் பாயிண்ட் P1 னு எடுத்துக்கலாம் அப்ப தி டிஸ்டன்ஸ் बिटवीन கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் ஆன் பெர்னார்ட் கர்வ் இஸ் கான்ஸ்டன்ட் அப்ப இந்த ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா அது என்னவா இருக்குங்கறானா கான்ஸ்டன்ட்டா இருக்குங்கறாங்க கான்ஸ்டன்ட் அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தி டிஸ்டன்ஸ் बिटवीन கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் ஆன் பெர்னார்ட் கர்வ் இஸ் கான்ஸ்டன்ட் அப்ப நாம என்ன ஆவச்சுக்கலாம் PP1 constant the distance pp1 the point pp1 corresponding points is constant the distance between அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க டேஞ்சென்ட் வரையணும்னு வெச்சுங்க இந்த பாயிண்ட்ல corresponding pointsல டேஞ்சென்ட் வரையணும்னா inclined at same angle அப்ப tangents at p and p1 inclined at சேம் ஆங்கிள் பாங்க அதே மாதிரி இந்த கர்வுக்கு இந்த பாயிண்ட்ல பைனார்மல் வரையறாலும் அது இன்க்ளைன்ட் அட் சேம் ஆங்கிள் பைனார்மல் அட் பி அண்ட் பி1 ஆர் இன்க்ளைன்ட் அட் சேம் ஆங்கிள்னு சொல்வாங்க அப்ப இத தெரிஞ்சு வச்சுக்கங்க பெர்னார்ட் கர்வ்ஸ் வரப்ப அதோட டெஃபினேஷன் அதுக்கடுத்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இது ஈஸியான ப்ராப்பர்ட்டியாக வச்சுக்கலாம் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு தேரம் சொல்லியிருப்பாங்க பெர்னார்ட் கர்வ்ஸில் அந்த தேரம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தேரம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தேரம் அதாவது காமா அண்ட் காமா ஒன்று வந்து பெர்னார்ட் கர்வ்ஸ்னு வச்சுக்கிறோம் பெர்னார்ட் கர்வ்ஸ் காமான் காமான் வந்து பெர்னார்ட் கர்வ்ஸ்னா தென் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றானா தென் தேர் எக்ஸிஸ்ட் லீனியர் ரிலேஷன் பிட்வீன் லீனியர் ரிலேஷன் பிட்வீன் கர்வேச்சர் அண்ட் டார்சியான் கர்வேச்சர் அண்ட் டார்சியான் ஆஃப் ஈதர் கர்வ்
கர்வேச்சர் அண்ட் டார்சியன் ஆஃப் ஈதர் கர்வ்னு சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ அதே பார்த்தோம் நம்ம, இதான் பெர்னார்ட் கர்வ்ஸ்னு பார்த்தோம், சேம் பிரின்சிபல் நார்மல் இருக்கும். இப்போ இதில் பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் பி ஒன், இந்த பாயிண்ட்டில் நம்ம என்ன செய்யலாம், கர்வேச்சர் கண்டுபிடிக்கலாம், டார்சியான் கண்டுபிடிக்கலாம். இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கக்கூடிய டார்சியான டவுன் வச்சுக்கிறோம், இந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கிற டார்சியான டவ் ஒன் வச்சுக்கிட்டோம்னா, அப்ப டவ் ஒன் டவ் ஒன் ஹேவ் சேம் சைன் பாங்க. இது மைனஸ்னா இது மைனஸ் தான், இது பிளஸ்னா அது பிளஸ் தான் வரும்பாங்க, சேம் சைன். அடுத்து ரெண்டையும் பெருக்கணும்னா டவ் டவ் ஒன் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், த ப்ராடக்ட் ஆஃப் டார்சியான் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஒன் பை லேம்டா ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்பாங்க. இந்த தேரத்தை ஆவச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு தேரம் வந்து மென்ஹேம். இன்னொரு தேரம் என்ன சொல்லுவாங்கன்னா மென்ஹேம் தேரம் பாங்க. நம்ம மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருப்போம், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மென்ஹேம் தேரம் இது ரொம்ப முக்கியமானது தான். இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கிராஸ் ரேச்சியோ சொல்லியிருப்பாங்க. பெர்னார்ட் கர்வ்ஸ் எடுத்திருப்பாங்க, காமான் காமா ஒன்னிசிய பெர்னார்ட் கர்வ்ஸ். இதில் P and P1 is corresponding points. இப்போ இதில் இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து C, இந்த கர்வோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வந்து C1 எடுத்துப்பாங்க. சொல்கிற பாயிண்ட் புரியுது சார். இந்த படத்தை வச்சே கொண்டு வந்துடலாம். லெட் காமா அண்ட் காமா ஒன் பி பெர்னார்ட் கர்வ்ஸ், பெர்னார்ட் கர்வ்ஸ். P அண்ட் பி ஒன், பி அண்ட் பி ஒன் வந்து கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ், கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ் ஆன் காமா அண்ட் காமா ஒன். அடுத்து சி அண்ட் சி ஒன் ஆர் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் கர் காமா அண்ட் காமா ஒன் சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா தென் தி சிம்பிளைஸ் த கிராஸ் ரேஷியோ பிசி பி ஒன் சி ஒன், பிசி பி ஒன் சி ஒன் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த கிராஸ் ரேஷியோ பிசி பி ஒன் சி ஒன் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அது இல்லாமல் இட் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு இருப்பாங்க. முக்கியமான பாயிண்ட் மென்ஹேம் தேரம். இந்த தேரத்தையும் ஆவச்சுக்கலாம், இந்த படத்தை ஆவச்சுக்கிட்டாலே இந்த தேரத்தை கொண்டு வந்துடலாம். அப்போ பிசி பி ஒன் சி ஒன் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பான். இது முக்கியமான பாயிண்ட் தான். அடுத்து டவ் ஈக்குவல் டு ஜீரோ, கப்பா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், டவ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்படி வரப்போ ஒன்று டவ் ஈக்குவல் டு ஜீரோ வந்தாலும் சரி, இல்லாட்டி கப்பா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டவ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வந்துருச்சுன்னா தேர் எக்ஸிஸ்ட் இன்ஃபைனைட்லி, there exist infinitely many Bernard curves to the given curve, to the given curve. அப்ப எப்ப வந்து infinitely many Bernard curves வரைய முடியும் கேட்டாங்கன்னா tau equal to 0 இல்லாட்டி kappa equal to constant, tau equal to constant, Tarsian equal to constant இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யலாம் சொல்றாங்கன்னா இன்ஃபினிட்லி மெனி பெர்னார்ட் கர்வ்ஸ் வரைய முடியும் அப்படின்னு இருப்பாங்க. இந்த பாயிண்ட்டையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ பெர்னார்ட் கர்வ்ஸுங்கிறப்ப ரொம்ப கஷ்டம் கிடையாது, பெர்னார்ட் கர்வ்ஸ் வந்து ரொம்ப ஈஸியானது தான். பெர்னார்ட் கர்வ்ஸும் நமக்கு ரொம்ப ஈஸியானது, எளிமையானது. பெர்னார்ட் கர்வ்ஸும் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸ் கர்வை நம்ம முடிக்க போகிறோம். ஸ்பேஸ் கர்வ்ஸ் முடிஞ்சுன்னா அது சர்ஃபேஸ் போகணும். ஸ்பேஸ் கர்வில் கடைசியாக இருக்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா கெலிக்ஸ். கெலிக்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க சில பாயிண்ட்ஸ் பெர்னார்ட் கர்வ்ஸ் பார்த்த பிறகு. கெலிக்சஸ், கெலிக்சஸ் சொல்லியிருப்பாங்க. கெலிக்சஸ் பெர்னார்ட் கர்வ்ஸ் பார்த்தோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கெலிக்சஸ், கெலிக்சஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கெலிக்ஸ், கெலிக்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதைத்தான் கெலிசஸ், கெலிசஸ், கெலிக்ஸ். கெலிக்ஸ்னாலே நம்ம இந்த ஸ்பிரிங் வடிவத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்க கருவத்தான் ஸ்பெலிக்ஸ், கெலிக்ஸ்ன்னு பாங்க. இந்த மாதிரி ஸ்பிரிங் வடிவத்தில் இருக்கும்,
இந்த கருவத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா கெலிக்ஸ் அப்படின்பாங்க. அதான் ஒரு சிலிண்டர்ல வெட்டி எடுத்தோம்னா சிலிண்டர்கள் கெலிக்ஸ்ம்பாங்க, ஸ்பியர்ல வெட்டி எடுத்தோம்னா ஸ்பெரிக்கல் ஹெலிக்ஸ் சொல்லுவாங்க. அப்ப முத சிலிண்டர் ஹெலிக்ஸுக்கு தான் சிலிண்டரிக்கல் ஹெலிக்ஸுக்கு சிலிண்டரிக்கல் ஹெலிக்ஸுக்கு டெஃபினேஷன் சொல்லியிருப்பாங்க. ஹெலிக்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லலாம்னா த கர் ஹேவ் கான்ஸ்டன்ட் ரேஷியோ, கர் ஹேவ் கான்ஸ்டன்ட் கர்வேச்சர். ஹெலிக்ஸ் பொதுவாக என்ன சொல்லலாம்னா த கர் The helix is the curve have constant curvature சொல்லலாம். cylindrical helix னா the helix drawn on cylinder அது இல்லாம and cutting the அது இல்லாம எப்படி இருக்கும்னா and cutting the generators at a constant angle and it cuts the generator of cylinder in constant angle சொல்லிருப்பாங்க. அப்ப இத மட்டும் நீ ஞாபகம் வச்சுட்டா போதும். எதை ஜெனரேட்டர் ஆஃப் சிலிண்டர் கான்ஸ்டன்ட் ஆங்கிள் வெட்டக்கூடிய கர்வு ஹெலிக்ஸ், சிலிண்டர்ல இருந்து வெட்டி எடுத்ததுனால அத சிலிண்டரிக்கல் ஹெலிக்ஸ் சொல்லுவாங்க. இத ஒரு பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கு அடுத்து ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா the necessary and sufficient condition to curve be a helix. The necessary and sufficient condition the curve be a helix is என்னதுங்க, the curvature bears constant ratio with torsion. இது வந்து ஒரு ஏழு எட்டு தடவையாவது இந்த டிஆர்பி கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின். எப்போ வந்து ஒரு கர்வ கெலிக்ஸ் சொல்ல முடியும்னா த கர்வேச்சர் பியர்ஸ் கான்ஸ்டன்ட் ரேஷியோ வித் டார்சியான். அப்படின்னு என்ன அர்த்தம், கபா பை டவ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், அப்படின்னு இருப்பாங்க. கபா பை டவ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வந்துட்டாலே திஸ் இம்ப்ளைஸ் கர்விஸ் கெலிக்ஸ், நம்ம சர்க்குலர் கெலிக்ஸ் கூட பார்த்தோம். கபா வந்து ஏ பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், டவ் ஈக்குவல் டு பி பை ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இப்ப கபா பை டவ் பார்த்தோம்னா ஏ என்ன வரும், ஏ பை பி இஸ் கான்ஸ்டன்ட். ஏ பை பி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வரும். அதனால என்னன்னு சொல்லுவாங்கன்னா சர்க்குலர் கெலிக்ஸ். அப்ப கெலிக்ஸ் வந்துட்டாலே கர்வேச்சரும் டார்சியானையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா கண்டிப்பா கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் டிஆர்பியில், நமக்கு நிறைய தடவை கேட்ட கொஸ்டின். சர்க்குலர் கெலிக்ஸோட ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஏ காஸ் யூ ஏ சைன் யூ பி யூ. இதில் இந்த பியை வச்சு சொல்லுவாங்க, பி கிரேட்டர் தென் ஜீரோ, பி லெஸ் தென் ஜீரோ. பி கிரேட்டர் தென் ஜீரோனா கெலிக்ஸ் இஸ் ரைட் ஹேண்டட்பாங்க, ஆர்ஐஜி ரைட் ஹேண்டட். கெலிக்ஸ் வந்து எப்ப ரைட் ஹேண்டா இருக்கும்னா பி கிரேட்டர் தென் ஜீரோ. பி லெஸ் தென் ஜீரோனா கெலிக்ஸ் இஸ் லெப்ட் ஹேண்டட். அதுக்கடுத்து ஒன் பிச் ஆஃப் கெலிக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒன் பிச் ஆஃப் கெலிக்ஸ் ஈக்குவல் டு டூ பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இதைத்தான் டூ பை சீன் பார்த்தோம். ரொட்டேஷன் ஒன் கம்ப்ளீட் டேன், ஒன் பிச்சுனாலும் ஒரே வார்த்தை தான். ஒன் பிச் ஆஃப் கெலிக்ஸ் கேட்டாலும் சரி, ஒன் கம்ப்ளீட் டேன் ஆஃப் த கெலிக்ஸ் கேட்டாலும் டூ பைசி. இதெல்லாம் பேசிக்கான பாயிண்ட்ஸ், நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் வரப்ப இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கபா அண்ட் கர்வேச்சர் அண்ட் டவ் இஸ் கான்ஸ்டன்ட் இல்ல ரோ அண்ட் சிக்மா இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு வரப்ப கபா அண்ட் டவ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வரப்ப கர்வ் வந்து சர்க்குலர் ஹெலிக்ஸ் பாங்க, கர்வ் இஸ் சர்க்குலர் ஹெலிக்ஸ். ரோ அண்ட் சிக்மா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வரப்ப
curve is right circular helix. Right circular helix manga poduva enna solluvanga na a helix with constant curvature, a helix with constant curvature is a helix with constant curvature. Curvature vandu constant irukrappa is necessarily a circular helix nu irupanga. Idala mukkiyamaana avan adikadi ketadhu TRB la. A helix with constant curvature is necessarily a circular helix nu irupanga. அடுத்து இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு தேரத்துல இந்த தேரத்து ஈஸியா ஆச்சுக்கலாம். A curve is drawn on any cylinder and max constant angle with generator. அடுத்து 1 by rho naught னு டிஃபைன் பண்ணிருப்பாங்க. 1 by rhoங்கிறது curvature of ஏதோ ஒரு கர்வோட curvature at P on C. இது பாத்தீங்கன்னா 1 by rho நாட்டிங்கிறது கர்வேச்சர் ஆஃப் நார்மல் செக்ஷன். நார்மலா அந்த கர்வோட நார்மல கண்டெய்ன் பண்ணிருக்க செக்ஷனுக்கு பேர் நார்மல் செக்ஷன் சொல்லுவாங்க. கர்வேச்சர் ஆஃப் நார்மல் செக்ஷன் ஆஃப் சின்னு இருப்பாங்க. இது ரெண்டையும் கொடுத்துட்டு இதுல இருந்து என்ன கேக்குறாங்கன்னா ரோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. அதை எப்படி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்கன்னா தேரம் வந்து இஃப் ஏ கர்வ் இஸ் drawn on a cylinder and max a constant angle with the generator 1 by rho and 1 by rho naught are the curvature of any point P on the curve and the normal section of the cylinder through P. The normal section of cylinder through P பிரிந்துட்டா then rho equal to radius of curvature. இது ரேடியஸ் ஆஃப் டார்சியன். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஈக்குவல் டு ரோ நாட் கொசிகன் ஸ்கொயர் ஆல்பா. இதுக்கு சிக்மா ஈக்குவல் டு ரோ நாட் கொசிகன் ஆல்பா சீக்கன் ஆல்பான்னு சொல்லுவாங்க. ரோ நாட் கொசிகன் ஆல்பா சீக்கன் ஆல்பா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். இது முக்கியமான தேரம் தான். அதாவது சிம்பிளா இருந்தது மட்டும் ஆவச்சுட்டா போதும். அடுத்து பாத்தீங்கன்னா வேற இந்த கிளிக்ஸ பொறுத்த அளவுக்கு வேற எதுவும் முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம மெட்டீரியல் நிறைய பாயிண்ட் கொடுத்துருப்போம். எல்லா பாயிண்ட்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்பெரிக்கல் ஹெலிக்ஸ், சிலிண்டர் ஹெலிக்ஸ்னா சிலிண்டர் இருந்து வெட்டி எடுத்தா சொன்னோம். ஸ்பெரிக்கல் ஹெலிக்ஸ்னா ஸ்பியர்ல வரைஞ்சோம்னா அந்த ஹெலிக்ஸ்ல வந்து ஸ்பியர்ல இருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஹெலிக்ஸ் வந்து ஸ்பெரிக்கல் ஹெலிக்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டர்கள் ஹெலிக்ஸ்ல இன் சிலிண்டர்கள் ஹெலிக்ஸ் இன் cylindrical helix in cylindrical helix principal normal is first point la solliranga the principal normal is normal to the cylinder and the curve oda principal normal vandu cylinder ku normal a irukku nu solluvanga. Second point the binormal max constant ratio constant angle with the axis of cylinder அடுத்து மூணாவது kappa by tau equal to constant curvature and torsion is constant ratio of curvature and torsion is constant இருப்பாங்க. இது முக்கியமான பாயிண்ட் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு இதுல வந்து ஃபார் கோம்ஸ்கியூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியமானது மைனஸ் கபா 1 by கபா ஈக்குவல் டு மைனஸ் டவு 1 by டவுன்னு சொல்லியிருப்பாங்க. மைனஸ் டவு 1 by டவு. அப்போ இந்த நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம மெட்டீரியல் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம். எல்லா பாயிண்ட்ஸுமே பார்த்து வைங்க. இந்த ஹெலிக்ஸோட நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா ஸ்பேஸ் கர்வ்ங்கிற டாபிக் முடிச்சிருப்போம். ஸ்பேஸ் கர்வ் அப்படிங்கிற டாபிக் நம்ம முடிச்சிருப்போம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கர்வுக்கு அடுத்து
சர்ஃபேஸ் போவோம். சர்ஃபேஸில் வந்து ரொம்ப ஈஸியாக சர்ஃபேஸுக்கு போது ஈக்குவேஷன் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, அங்கேயே ரெகுலர் பாயிண்ட் சிங்குலர் பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ்குள்ளே பார்த்தா எல்லாமே அப்படி வரும், கிளாஸ் சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம், செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம், அதெல்லாம் முக்கியமானது. அப்போ இது பார்த்த பிறகு நம்ம சர்ஃபேஸ் பார்க்கலாம். அடுத்து இதில் வேறு ஏதாவது பாயிண்ட் விட்டுருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா, மிச்சபடி நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். அதாவது நம்ம நேற்று இதில் முதல் வீடியோவில் இன்வொல்யூட்ஸ் எவால்யூட்ஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ் பார்த்தோம். ஸ்பெரிக்கல் இண்டிகேட்ரிக்ஸ் முடிச்சுட்டு இன்டர்செனிக் ஈக்குவேஷன் பார்த்தோம். இன்டர்செனிக் ஈக்குவேஷனுக்கு அடுத்து பெர்னார்ட் கர்வ்ஸ் பார்த்தோம். பெர்னார்ட் கர்வ்ஸ் பார்த்தோம். இந்த பெர்னார்ட் கர்வ்ஸோட வந்து நம்ம என்ன ஆரம்பிச்சுக்கலாம்னா, இந்த சர்க்கர்கெலிக்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். என்ன தெரியும்? ஆர் ஈக்குவல் டு ஏ காஸ் யூ, ஏ சைன் யூ, பி யூ. இதோட பெர்னார்ட் அசோசியேட் கேட்டாங்கன்னா, த பெர்னார்ட் அசோசியேட் ஆஃப் த பெர்னார்ட் அசோசியேட் ஆஃப் சர்க்கர்கெலிக்ஸ் இஸ் கோஆக்சியல் ஹெலிக்ஸ். இந்த சர்க்கர்கெலிக்ஸோடைய பெர்னார்ட் அசோசியேட் என்னதுன்னா கோஆக்சியல் ஹெலிக்ஸ் பாங்க. கோஆக்சியல் ஹெலிக்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இந்த லேம்டா மட்டும் ஒரு ஏ மைனஸ் லேம்டா காஸ் யூ, இங்க பி மைனஸ் லேம்டா சைன் யூ பி யூன்னு இருப்பாங்க. இதை மட்டும் ஆவச்சுக்கோங்க. இது கோஆக்சியல் ஹெலிக்ஸ் பாங்க. இந்த கோஆக்சியல் ஹெலிக்ஸும் சர்க்கர் ஹெலிக்ஸும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பெர்னார்ட் அசோசியேட்ஸ். ரெண்டுமே வந்து பெர்னார்ட் மேட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டுமே வந்து பெர்னார்ட் மேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை கொஞ்சம் ஆவச்சுக்கோங்க, முக்கியமான பாயிண்ட் தான். அடுத்து இந்த கெலிக்ஸில் ஒரு முக்கியமானது பார்க்காமன் இருக்கும். கெலிக்ஸில் ஒரு முக்கியமான ரிலேஷன் சொல்லியிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பார்த்தீங்கன்னா, சி கரு சி வந்து கெலிக்ஸ்னு எடுத்துக்கிறோம். சிங்கிற கரு வந்து கெலிக்ஸ். சி ஒன்றுங்கிறது இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் கெலிக்ஸ். சி ஒன் இஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் கெலிக்ஸ் இருப்பாங்க, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் கெலிக்ஸ். அப்ப சிங்கிறது கரு கெலிக்ஸ், சி ஒன்னு கரு தான், அது வந்து ப்ரொஜெக்ஷன் கரு. இப்ப நம்ம நிக்கிறோம் நம்மளுடைய நிழல் படுது பார்த்தீங்கன்னா, அது நம்மளோட ப்ரொஜெக்ஷன் சொல்லி ஆவச்சுட்டோம்னா, அது மாதிரி கருவோட ப்ரொஜெக்ஷன் கெலிக்ஸோட ப்ரொஜெக்ஷன் சி ஒன்னு வச்சுக்கிறாங்க. கருவோட ப்ரொஜெக்ஷன் சி ஒன்னு வச்சுக்கிட்டு, இதோட கருவேச்சரை கப்பான்னு வச்சிருப்பாங்க, இதோட கருவேச்சரை கப்பாவன்னு வச்சுக்கிட்டு, இதுக்குள்ள ரிலேஷன் தான் சொல்லியிருப்பாங்கன்னா, கப்பா ஈக்குவல் டு கப்பா ஒன் சைன் ஸ்கொயர் ஆல்பா. முக்கியமான ரிலேஷன். எப்ப சிங்கிறது கெலிக்ஸ், சி ஒன்னுங்கிறது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் கெலிக்ஸ். அப்ப இதோட கருவேச்சர் கப்பா, இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் கெலிக்ஸோட கருவேச்சர் கப்பாவன்னு வச்சுக்கிட்டு, கப்பா ஈக்குவல் டு கப்பா ஒன் சைன் ஸ்கொயர் ஆல்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது முக்கியமான பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதுலேயும், இப்போ இந்த கரு சி ஹேஸ் கான்ஸ்டன்ட் கர்வேச்சர்னா, இஃப் சி ஹேஸ் கான்ஸ்டன்ட் கர்வேச்சர் அப்படின்னா, திஸ் இம்ப்ளைஸ் சி ஒன் இஸ் சர்க்கிள். இது முக்கியமான பாயிண்ட். எப்போ வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் கெலிக்ஸ் வந்து சர்க்கிளாக இருக்கும்னா, அந்த கெலிக்ஸோட கர்வேச்சர் கான்ஸ்டண்டாக இருக்கிறப்ப சி ஒன் இஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, சர்க்கிள்னு இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம மெட்டீரியல் இதெல்லாம் பாருங்கள். நம்ம கொஸ்டின்ஸும் நிறைய அனுப்பியிருக்கோம், அதையும் பாருங்கள். அடுத்து நம்ம சர்ஃபேஸ் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.